என் இனிய அன்பர்களே, வணக்கம். தமிழ் இலக்கியத் தொடரில் கம்பராமாயணத்தில் யுத்தகாண்டத்தின் அறிமுக பகுதியில் இருக்கின்றோம். நேற்று கரன், கும்பகர்ணன், படைத்தலைவர்கள், அதிகாயன், இந்திரசித்தன், மகரக்கண்ணன், இராவணன் ஆகிய இவ் அனைவரும் தனித்தனியே ராமனுடன் போர் செய்தனர். இந்த போர்களில் ஒரு போரைப் போல மற்றொரு போர் நிகழ்ந்ததாக கம்பன் பாடவில்லை. அதிலும் ஒரு வியப்பு என்னவென்றால், எதிரிகள்தாம் தனித்தனியாக வந்து போரிட்டனரே தவிர, அனைத்து போரிலும் இப்பக்கத்தில் ராமனும் லக்குவணன் என்ற இருவர் மட்டுமே போர் புரிந்தனர். அங்கு பல பேர் வருகிறார்கள், இங்கு ராமர் லக்குவர் இரண்டு பேர் மட்டும்தான். பின்னணியாக குரங்கு படை. கரன் முதல் ராவணன் வரை உள்ளவர்கள் பல்வேறு படைக்கலங்களை கொண்டிருந்தமையின் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையில் போரிட்டனராம். ராமலக்குவர்களை பொறுத்தவரையில் வில் அம்புகள் என்பவை தவிர வேறு வகைப்பட்ட படைக்கலங்கள் எதுவும் இல்லை என்பதை அறியும் பொழுது வியப்பு அதிகமாகிறது. அப்படி இருக்க போர்களை பற்றி விரைவாக பாடும் கம்பன் ஒரு போரைப் போல மற்றொரு போர் இல்லாமல் புதிய புதிய யுக்திகளை கையாண்டு யுத்தகாண்டத்தை பாடுகிறான். கதை நிகழ்ச்சிகள் எதுவும் இல்லாமல் போரை பற்றி பாடும்பொழுது படிப்போருக்கு அலுப்பு தட்டுதல் இயல்பல்லவா? ஆனால் கம்பன் புதிய புதிய யுக்திகளை கை ஆள்வதால் போரை பற்றி பாடும்பொழுது கூட படிப்போருக்கு இனிமையாக சுவையாக இருக்கிறது, அலுப்பு தட்டுவதில்லை. போர்க்கள செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். கடவுள் வாழ்த்துக்கு செல்லும் முன்பு அந்த யுத்தகாண்டத்தின் அறிமுக பகுதியாக இன்று இரண்டாம் பகுதியாக படிக்கின்றோம். நன்றி தமிழ் இணைய பல்கலைக்கழகத்திற்கு. ஆரண்ய காண்டத்தில் கரனுடன் நடைபெறும் போரும், சுந்தர காண்டத்தில் அதிகாயன், அக்ககுமாரன், படைத்தலைவன், இந்திரசித்தன் ஆகியோருடன் அனுமன் நடத்திய போரும் விரிவாக பேசப்பட்டுள்ளன. கர தூடனர்களுடன் ஆரண்யத்தில் ராமன் செய்த போர் வெட்டவெளியில் நடைபெற்றதாகும். கோட்டை கொத்தளம் முதலிய எதுவும் அங்கு இல்லை. அதேபோல சுந்தரகாண்டத்தில் அனுமன் செய்த போர்களும் அசோகவனத்தை அடுத்த வெட்டவெளியில் நடந்தவையே ஆகும். வெட்டவெளியில் நடைபெறுகின்ற போருக்கும் ஒரு கோட்டையை முற்றுகையிட்டு நடைபெறும் போருக்கும் சில வேறுபாடுகள் உண்டு. இதனை மனத்தில் வாங்கி கொண்ட கம்பன் இலங்கை போர் தொடங்குவதற்கு முன்னர் இரண்டு பக்கத்தாராலும் படைகள் எவ்வாறு அணிவகுத்து நிறுத்தப்பட்டன என்பதை அருமையாக விவரிக்கிறான். அதாவது ஒரு கோட்டையை சுற்றி நான்கு புறங்களிலும் நான்கு பெரும் வாயில்கள் அமைக்கப்பட்டிருக்கும். இன்று கூட ஒவ்வொரு கோட்டையின் வாயிலும் ஒவ்வொரு பாதுகாப்பும் இருக்கும். இந்த வாயிலின் உள்ளே இருப்பவர் வாயிலின் வழியாக பகைவர்கள் படைகள் உள்ளே நுழைந்து விடாமல் பார்த்து கொள்வதுடன், தங்கள் படைக்கு கோட்டைக்கு வெளியே சென்று போர் புரியவும் உதவுகின்றனர். வெளியே உள்ள படைகள் உள்ளே இருந்து வரும் படைகளை வெல்லவும் வாய்ப்பு நேர்ந்த பொழுது கோட்டையினுள்ளே புகவும் ஆயத்தமாக இருப்பர். இதனை மனத்தில் கொண்டு ஒவ்வொரு வாயிலின் உள்ளேயும் வெளியேயும் யார் யார் நிற்கின்றார்கள், அவர்கள் யாருடைய தலைமையின் கீழ் பணிபுரிகின்றார்கள் என்றும் கம்பன் பேசுகிறான். இலங்கையில் கிழக்கு வாயிலை எடுத்துக்கொண்டால் அதனுள்ளே இருந்து காக்கின்ற இராவணனுடைய படைகள் சேனைத் தலைவர்களின் தலைமையின் கீழ் பணிபுரிகின்றன. அப்பகுதியை வெளியே இருந்து முற்றுகையிடும் ராமன் படைகள் நீலன் தலைமையில் அமைந்துள்ளனர். தெற்கு வாயிலின் உள்ள மகோதரன் தலைமையில் அரக்கர் படைகளும், வெளியே அங்கதன் தலைமையில் குரங்கு படைகளும் உள்ளனர். மேற்கு வாயிலின் உள்ளே இந்திரசித்தன் தலைமையில் அரக்கர் படைகளும், வெளியே அனுமனின் தலைமையில் குரங்கு படைகளும் உள்ளனர். வடக்கு வாயிலின் உள்ளே காவல் செய்யும் அரக்கர் படை ராவணன் தலைமையிலும்,
வெளியே உள்ள குரங்குப்படை ராமன் தலைமையிலும் போர் புரிய தயாராக உள்ளனர். இந்த இலங்கையின் அமைப்பையும் இந்தியாவின் அமைப்பையும் புவியியல் அடிப்படையிலும் என்று பார்க்கலாம். அதற்கு முன்பாக நான் திருச்சியில் வசிக்கிறேன். திருச்சியில் இன்றும் மலைக்கோட்டை நகரத்தின் மத்தியில் இருக்கும். அந்த மலைக்கோட்டைக்கு மேற்கே மேல் அரண் சாலை, வெஸ்ட் புலிவார்டு ரோடு என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், தமிழில் மேல் அரண் சாலை, அங்கு மெயின் கார்டு கேட், இன்றும் சத்திரம் பேருந்து நிலையத்திற்கு அருகே உள்ளது மெயின் கார்டு கேட், அதுதான் பிரதானமான கோட்டை வாயில் மேற்கு பகுதியில். அந்த மேல் அரண் சாலையை சுற்றி கொண்டு செல்லுமானால் கிழக்கு அரண் சாலை, அந்த கிழக்கு இதெல்லாம் அழிந்து போய்விட்டன. இப்படி திருச்சிராப்பள்ளியில் இன்றும் சோழர்கள் பல்லவர்கள் எல்லாம் ஆண்ட பொழுது ஒரு கோட்டை எப்படி பாதுகாக்கப்பட்டது என்பதை வந்தால் நீங்கள் பார்க்கலாம். இன்றும் அந்த பெயர் நிலைத்திருக்கிறது, மேல் அரண் சாலை, கீழ் அரண் சாலை, ஈஸ்ட் புலிவார் ரோடு, வெஸ்ட் புலிவார் ரோடு, கோட்டைக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும், உச்சிப்பிள்ளையார் கோயிலும் சிவன் கோயிலும் மலை மீது இருக்கும், தூரத்திலிருந்தே பார்க்கலாம். இந்த அரண்கள் அமைப்பை பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்கிறது என்பதால் இலங்கையோட கூட ஒப்பிட்டு பார்க்கலாம். இவ்வளோ அந்த பெயர் இன்றும் இருக்குதுங்க, வந்தால் நீங்கள் பார்க்கலாம். அரண் சாலைன்னு இன்னும் அந்த பெயர் மாற்றப்படவில்லை. மேலரண் சாலை, கீழரண் சாலை, மெயின்கார்டு கேட்டு, பிரதான கோட்டை, அங்கே மியூசியம்லாம் இருக்குது, வந்தால் நீங்கள் பார்க்கலாம். ஒரு கோட்டை எப்படி இன்று கூட கிராமங்களில் விவசாயிகள் தங்கள் பொருட்களை எடுத்துக்கொண்டு நகரத்தில் திருச்சி சென்றிருந்தார்கள் என்றால் வீட்டில் உள்ள முதிய பெண்கள் எல்லாம் உங்கள் கணவர் எங்கே என்றால் கோட்டைக்கு போயிருக்காருங்க வந்துடுவார் என்று அந்த ஒரு வழக்கு சொல்லும் இருக்கிறது. கோட்டைக்கு சார், நான் கூட மருத்துவன், திருச்சிக்கு சென்றிருந்தால் டாக்டர் கோட்டைக்கு சென்றிருக்கிறாரா என்று கேட்பார்கள். அப்படி ஒரு அருமையான ஒரு அற்புதமான கோட்டை அமைப்புக்கு திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை ஒரு உதாரணம். மலைக்கோட்டை மாநகரம் என்று கூட அழைப்பார்கள். இப்பொழுது இலங்கையின் அமைப்பையும் இந்தியாவின் அமைப்பையும் புவியியல் அடிப்படையில் இன்று பார்க்கலாம். ராமேஸ்வரம் வழியாக உள்ளே புகுந்து குரங்குப்படைக்கு எதிரே இலங்கையின் நடுவே இராவணன் கோட்டை அமைந்திருந்தது என்று சொல்வதில் தவறில்லை. ஒரே நேராக சேதுவின் வழியாக இலங்கையின் உள்ளே சென்று இறங்கிய குரங்குப்படையில் கோட்டையை அடையும் வரை கவட்டையாக பிரிந்து, அதான் ரெண்டு அகலமாக பிரியுங்க கவட்டைங்கிறது, பிரிந்து செல்கின்றன. கவட்டையின் மேல் பகுதி வடக்கு வாயிலை நெருங்கியவுடன் அதன் ஒரு பகுதி கோட்டையை சுற்றி சென்று கீழ்திசை வாயிலை அடைகின்றது. இறங்கு துறையில் இருந்து கவட்டையாக பிரிந்ததில் கீழ்ப்பகுதி மேற்கு வாயிலை அடைகின்றதுங்க. இது எப்படி கம்பன் சொல்கிறான் என்றால் ரொம்ப நன்னாங்க இருக்குங்க. ஒரு ஜெர்மானி படை இதை மாதிரி ஒரு போர் செய்தார்கள் என்பதை நம்ம ஒரு எடுத்துக்காட்டு வழியாக பார்க்கலாம். அந்த ஒரு பகுதி சென்று தெற்கு வாயில் முற்றுகையிடுகிறது. இது இப்படி படைகள் வந்து கவடாக பிரிந்து, அதாவது ஒரே பாதையில் அந்த சேது பாலத்தில் போய் ஒரு தேலோ இல்லை இதுக்கு ஒரு ரெண்டு கொடுக்கு இருக்குது பாருங்கள், ரெண்டு கொடுக்கு பார்க்கலாம் நீங்கள், நண்டு மாதிரி அந்த ரெண்டு பின்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி படைகள் இரண்டாக பிரிந்து கவடாக பிரிந்து சென்று பகைவர்களை சூழ்ந்து கொள்ளும் முறையை முதன்முதலாக வகுத்தவர் இரண்டாம் உலகப் போரில் பெரும் போர் எடுத்த ஜெனரல் ரோமல் என்ற ஜெர்மானிய தளபதி. இந்த முறையை பின்பற்றி நேச கட்சிகளின் படைகளை ஆப்பிரிக்காவின் பல இடங்களிலும் சிதற அடித்தவர் ஜெனரல் ரோமல். பிரசித்தி பெற்ற இந்த அணிவகுப்பு கவடாக பிரிந்து சென்று, ரெண்டா பிரிந்து சென்று பகைவர்களை வளைத்தல் என்று பொருள்படும் என்சர்க்கிளிங் த எனிமி பை பின்சர் மூமெண்ட் என்று கூறுவர். இம்முறையை தற்காலத்தில் ரோமல் தான் முதலில் கண்டவர் என்று போர் வரலாறு கூறுகிறது. ஆனால் கம்பன் ரோமல் தோன்றுவதற்கு 1100 ஆண்டுகளுக்கு முன்னர் இதனை கூறியிருப்பதை இந்த கம்பனின் காவியத்தில் நீங்கள் பார்க்கலாம், ரசிக்கலாம். மேலும் நான்கு புற வாயில்களில் காவல் தலைவர்களை பற்றி சிந்திக்கும் பொழுது வடக்கு வாயிலும் மேற்கு வாயிலுமே அதிக முக்கியத்துவம் பெற்றிருப்பதை அறிய முடிகிறது. அந்த புவியியல் அமைப்புக்கு ராமேஸ்வரத்தில் இருந்து குரங்குகள் அமைத்த பாலம் இலங்கையின் மேற்கு கரையை தொடுகிறது.
அதன் வழியாக செல்லும் படைகள் வடக்கு மேற்கு வாயில்களை விரைவாக அடைய முடியும். எனவே அந்த கவட்டை பிரிவின் வழிவரும் படைகளுக்கு ஈடு கொடுக்க வேண்டுமானால் வடக்கு மேற்கு வாயில்கள் அதிக முக்கியத்துவம் பெறுகின்றன. வடக்கும் மேற்கும் இதனை அறிந்த கம்பன் வடக்கு வாயிலை காக்க ராவணனும் மேற்கு வாயிலை காக்க அவன் மகனும் இந்திரஜித்தும் இருந்தனர் என்று கூறுவதுடன் அவ்விருவருக்கும் ஈடு கொடுக்கக்கூடிய வகையில் வடக்கு வாயிலில் ராமனும் மேற்கு வாயிலில் அனுமனும் தலைமை பூண்டனர் என்று கூறுகின்றார். என்ன அற்புதம் பாருங்கள். பல்லவ சாம்ராஜ்யம் வீழ்ச்சியடைந்து சோழ பேரரசு முளை விடுகின்ற அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த கம்பன் எந்த பெரும் போரையும் நேரே கண்டிருக்க வாய்ப்பில்லை. சடையப்ப வல்லலின் அன்பில் திளைத்து குடந்தையை அடுத்த கதிராமங்கலம் என்ற ஊரில் வாழ்ந்த கம்பன் எவ்வாறு இந்த அற்புதமான போர் முறைகளை அறிந்தானோ தெரியவில்லை. ஆனாலும் இன்று ஒரு போர் நடந்தால் கூட படைகள் இந்த சுற்றி வளைக்கும் இந்த முறையைத்தான் கையாள வேண்டும். எவ்வளவு அற்புதம் பாருங்கள். கம்பராமாயணத்தின் யுத்த காண்டத்தில் கம்பன் வெறும் கற்பனை கவிஞன் மட்டுமல்லைங்க, அரசியல் நுணுக்கங்களையும் போர் முறைகளையும் நன்கு தெரிந்த பேரறிவாளன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான்கு வாயில்களிலும் உள்ளும் புறமும் நிற்கின்ற படைகளின் எண்ணிக்கையையும் அவற்றின் தலைமை ஏற்றிருப்போரின் பெயர்களையும் கூறி வந்த கம்பன் அதிலும் ஒரு நுணுக்கம் பேசுகிறான். வடதிசையில் ராமன் உள்ளான் என்பதால் தானே அவ்வாயிலின் காவலை ஏற்றுக்கொள்வதாக கூறிய ராவணன், மேல் திசையில் அனுமன் தலைமையில் எதிரிகள் உள்ளனர் என்பதை ஒற்றர் மூலம் அறிந்து உளவுத்துறை அவ்வாயிலை காக்க இந்திரஜித்தனை அனுப்புகின்றான். அவ்வாறு அனுப்பும் பொழுது மகனை நோக்கி, மகனே, அனுமனுடைய ஆற்றலையும் போர்த்திறமையையும் நீ முன்னரே அறிந்தவன். பிரம்மாசுரத்தால் கட்டினா இல்லைங்களா, அது சொல்கிறான். ஆதலால் 200 வல்லம் சேனையுடன் மேற்கு வாயிலை சென்று அடைவாயாக என்று கூறுகிறான். அற்புதமாக இருக்கும் அந்த பாடல். 1965 யுத்தகாண்ட பாடல். ஒவ்வொரு வாயிலுக்கும் 200 வல்லம் சேனை உள்ளே உள்ளன என்று கூறும் கம்பன், வெளியே உள்ள குரங்குப்படை ஒவ்வொரு வாயிலுக்கும் 17 வல்லமே உள்ளது என்றும் கூறுகிறான். இவற்றை கூறிய கவிஞன் இன்னும் ஒருபடி மேலே சென்று, இம்மாபெரும் படைகளுக்கு மிக இன்றியமையாத உணவை சேகரித்து கொண்டு வந்து தருகிறவர்கள் எத்துணை பேர் என்று வினவுகிறான். கோட்டையின் உள்ளே உள்ள 800 வல்லம் சேனைகளுக்கு உணவு வழங்கல் துறையில் ஈடுபட்டவர்கள் 200 வல்லம் ஆவாராம். அதாவது அரக்கர் சேனையில் 4 வீரர்களுக்கு 1 வீதம் உணவு வழங்கலில் ஈடுபட்டுள்ளார். ஆனால் வெளியே உள்ள குரங்குப்படையில் 17x4 என்றால் 68 வெள்ளம் குரங்கு படைகளுக்கு உணவு வழங்க 2 வெள்ளம் குரங்குகள் நியமிக்கப்பெற்றனர். இதன்படி பார்த்தால் இது 1952 பாடலில் வருதுங்க. இதன்படி பார்த்தால் 34 வீரர்களுக்கு 1 குரங்கு உணவு வழங்க ஏற்பாடாகியுள்ளது. எவ்வளோ அருமையான புள்ளி விவரம் பாருங்கள். உணவு வழங்கு துறையில் அரக்கற்படையில் 4 ஒருவரும் குரங்குப்படையில் 34 வீரருக்கு 1 அமைக்கப்பெற்றனர். இதை படிக்கும் பொழுது நாம் எவ்வளவு அற்புதமாக கம்பனின் காவியத்தை பாராட்டப்பட வேண்டியதாக இருக்கிறது பாருங்கள். படைகளின் எண்ணிக்கையை தருவதன் மூலம் குரங்குப்படை எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மிக விரைவாக செல்லும் வாய்ப்பை பெற்றிருக்கிறது என்பதையும் கம்பன் அருமையாக கூறுவான். உணவு வழங்கல் பற்றி இக்கவிஞன் பேசும் பொழுது எவ்வளவு நுண்மையாக போர்முறை பற்றி அறிந்திருக்கிறான் என நாம் அறிய முடிகிறது. அன்றும் இன்றும் போர் என்று வந்தால் ஒற்றர்கள் மிக இன்றியமையாத உறுப்பாக அமைவர். இங்கும் ராவணனுடைய படைபலம் பற்றிய நுணுக்கங்களை ராமனுக்கு கூற விபீடனன் பயன்படுகிறான். ராமன் இலங்கைக்குள் வந்து இறங்கியதிலிருந்து ஒவ்வொரு வாயிலுக்கும் படைகளை பிரித்து அனுப்புவது வரை அவன் செயல்கள் ஒவ்வொன்றையும் ஒற்றர்கள் மூலம் அறிகிறான் ராவணன். இதிலும் கம்பன் கற்றுத்துறை போகியவன் என்பதை அறியலாம். இதன் பிறகு மாவீரர்கள் போருக்கு புறப்படும் முன் வீரக்கழல் அணிவதிலிருந்து கவசம் அணிவது வரை விரிவாக கூறியுள்ளான். இதனையடுத்து வாள், குடை,
முதலியவற்றுக்கு பூசனை புரிதல், நல் நிமித்தம் பார்த்தல் ஆகியனவும் பேசப்படுகின்றன. இத்துணை நிகழ்ந்தும் ராமலக்குவரர்களின் வன்மை பற்றி இராவணன் குறைந்தே மதிப்பிட்டிருந்தான் என்பதை கவிஞன் காட்டிக்கொண்டே செல்கிறான். இவ்வாறு அவன் கருத இரண்டு காரணங்கள் இருந்தது. முதலாவது காரணம், இராவணன் தன்மேலும் தன் பராக்கிரமத்தின் மேலும் தான் பெற்ற வரங்களினாலும் அளவுக்கு மீறிய நம்பிக்கையை வைத்திருந்தான். அவன் மும்மூர்த்திகளையும் தனக்கு நிகரில்லை என்று நினைக்கும் ஆள் அல்லவா? எவ்வாறு மனிதர்களை தனக்கு சமமாக நினைக்க முடியும்? இந்த எண்ணத்தில் மூழ்கியிருந்த இராவணனுக்கு மூன்று அதிர்ச்சிகள் ஏற்பட்டன. கரத்துடனர்கள் வில் ஒன்றில், கடிகை மூன்றில் ஏறினர் விண்ணில். இது கம்பராமாயணத்தில் 3331 பாடல். வில் ஒன்றில், கடிகை மூன்றில் ஏறினர் விண்ணில் கரதூர்சனர்கள். அது முதல் அதிர்ச்சி. இராவணன் அதை சட்ட செய்யவில்லை. சொல்லியில் உரை தரு குரங்கு என்று அனுமனை எள்ளி நகையாடிய பின் மகன் முதலியவர்களை இழந்தும் இராவணன் தெளியிடவில்லை. அனுமன் மூவரினும் மேம்பட்டவன் என்று இந்திரஜித்தன் கூறிய பிறகு இவன் இராவணன் இரண்டாவது அதிர்ச்சியை பெற்றான். என்றாலும் மனிதர்களை பற்றி அவன் கொண்ட எண்ணம் மாறவில்லை. இந்த நிலையில் வடக்கு வாயிலின் வழியே நின்ற இலக்குவன் நான் ஒளி செய்தான். நான் ஒளி என்ற அந்த அம்பு நான் ஏற்றுறதுங்க, அந்த இழுத்து அடிக்கும் பாருங்க. அது ஒரு மனிதன் இப்படி நான் ஒளி செய்ய முடியுமா என்று வியக்கிறான் இராவணன். வீரன் தம்பி, கூற்றின் வெம்புருவமன்ன சிலை நெடுங்குரலும் கேளா ஏற்றினன் மகுடம் இவன் இன்னே இவன் ஒரு மனுஷன் என்னா? இலக்குவன் நானொலி கேட்டு தன் மகுடத்தையே ஒரு முறை தூக்கி வைத்து கொண்டான் இராவணன். இது இலக்குவனுக்கு செய்த வீர வணக்கம் போலும். இவனும் ஒரு மனிதனா என்று கேட்கும் பொழுது மூன்றாவது அதிர்ச்சி அடைகிறானாம் இராவணன். இக்கால போர் முறையிலும் கூட இருளில் போர் புரிய நேரிட்டால் வெளிச்சத்தை உமிழும் குண்டுகளை ஃப்ளேர் பாம்ஸ் சொல்லுவாங்க. விமானத்தில் இருந்தோ அல்லது பீரங்கிகள் மூலமோ எதிரிகள் பக்கம் செலுத்தி அவர்கள் நிலையை அறிகின்றனர். இந்த நுணுக்கத்தையும் கம்பன் பேசுகிறான். கொல்லியின் சுடரணலி தன்பகழி கை கொண்டான் அள்ளின் உங்களாம் ஆறு இருள் பிழம்பினை அழித்தான் என்ற இப்பாடல் மூலம் இருளில் உள்ள பகைவர்களின் நிலையை அறிய வெளிச்சத்தை ஒளியை உமிழும் பானங்களை பயன்படுத்தினர் என்று நமக்கு தெரிகிறது. இப்படி அற்புதமாக யுத்தகாண்டம் போகிறது. இன்று யுத்தகாண்டத்தின் அறிமுக உரையின் இரண்டாம் பாகம் நிறைவுடுகிறது. நாளை மூன்றாம் பாகமாக அந்த யுத்தகாண்டத்தின் அறிமுகத்தை பார்க்கலாம். நாளையும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.